என்னமா இப்ப நாம என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய? அவர் முகத்தை நோக்கி பார்க்க வேண்டியதுதான். அதுதான் தினந்தோறும் ஜெபம் பண்றோமே. பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும்ப்பா. என்னமா வீட்டு ஓனர் என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் வரும்போது நம்ம வீட்ல இருந்து ஒருத்தர் வெளிய போனாரல்ல? நம்ம வீடு இல்ல, இது அவரோட வீடு. ஓ, மறுபடியும் வீட காலி பண்ண சொன்னாரா? அததான் பேசிட்டு இருந்தீங்களா? பேசி என்னத்தை செய்ய? புரியல. இல்ல, பேசி ஒண்ணும் செய்ய முடியாது, ஜெபம் பண்ணனும் சொல்றேன். யாரு? நீயா பேசுற? என்னால நம்பவே முடியலப்பா. நான் இல்லப்பா, அம்மா சொன்னாங்க. அதானே பார்த்தே. நம்ம ஜெபம் பண்ணுவோம்மா. கட்டாயம் ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்வாரு. ஆமா, படிச்சாச்சா என்ன? ஆ, படிச்சாச்சுமா. சரி, அப்பா கடையில இருந்து கிளம்பிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. வாங்க சாப்பிட போலாம். வா. அம்மா சாப்பாடு வைங்கம்மா. இருமா, அப்பா வந்துட்டோம். என்னங்க? சாப்பிடுங்க. ஜோதி, இன்னைக்கு வீட்டு ஓனர் கடைக்கு வந்தாருமா? சீக்கிரமா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாருமா? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இத கவனிச்சிட்டு இருந்த கடை முதலாளி பையனும், அண்ணா இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி வாடகை வீட்டிலே வாழ போறீங்க? வேற என்ன செய்ய சொல்ற தம்பி? சொந்தமா ஒரு வீட்டை கட்டுங்க. சொந்த வீடா? அது எப்படி பா முடியும்? நான் உங்களுக்கு பேங்க்ல லோன் வாங்கி தரேன், சொந்தமா வீட்டை கட்டுங்க. என்னென்ன யோசிக்கிறீங்க? நீங்க எத்தனை வாடகை வீட்டுக்கு போனாலும் அது வாடகை வீடு தான், சொந்த வீடாகாது. புரிஞ்சுக்கங்க. கேக்க நல்லாதான் இருக்கு, ஆனா முடிவு நம்ம எடுக்க கூடாதுல்ல? அது கர்த்தர் தானங்க சொல்லணும். அதுவும் சரிதாமா. அப்பா, இங்கேயும் இன்னைக்கு வீட்டு ஓனர். முதல்ல சாப்பிடு. என்னதுமா? அவ ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. கேள்விப்பட்டம்மா, மறுபடியும் வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு போல. ஆமாப்பா. அவர் எதுக்கு இப்படி பண்றாருன்னே தெரியலையே. அவர் மேல தப்பில்லப்பா, அவர் வீட்டை இடிச்சு புதுசா கட்ட போறேன்னு சொல்றாரு. அப்படியா? அவங்க பசங்க புது மாடல்ல வீட்டை கட்டணும்னு சொல்றாங்களாம், அதனாலதான் காலி பண்ண சொல்றாங்கப்பா. என்ன இப்படி அடிக்கடி நெருக்கிறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நெருக்கோன்னு ஒண்ணு வந்தா தானே விசாலம்னு ஒண்ணு வருமா? விடுமா, உனக்கு இப்ப நெருக்க வந்துருச்சுல, கட்டாயம் ஆண்டவர் உனக்கு விசாலத்தை தருவாருமா. நானும் அந்த நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். நானும் உனக்காக ஜெபிக்கிறேம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் சொல்லி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, டேனி என்ன சொன்னாரு? என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? வீட்டை குறிச்சுதாமா. நம்ம கவலைப்பட்டு என்னங்க ஆக போகுது? கர்த்தர்கிட்ட சொல்லுவோம், அவர் நமக்காக கவலைப்படுவாரு. சாப்பிடுங்க. அவரும் பிரச்சனைய மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காருப்பா. அவரும் வேற வீடு பார்க்கதான் செய்யறாரு, ஆனா எதுவும் சரியா அமைய மாட்டேங்குது. நாம தேடுறத விட கர்த்தரே கொண்டு வர்றதுதான் பெஸ்டா இருக்கும்மா. கட்டாயம் கர்த்தரே உனக்கு நல்ல வீட்டை கொண்டு வருவாருமா. சரிப்பா.
அக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒண்ணு சும்மாதான் இருக்கு. அவங்க இங்க வீட்டை கட்டிட்டு சென்னையில தங்கியிருக்காங்க அக்கா. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வருவாங்க. நான் வேணும்னா கேட்டு பாக்கட்டுமா? கேளு சுபி, கேக்குறதுல ஒண்ணும் தப்பில்லையே. ஆனா தேவ சித்தம் இருந்தா தானே வீடு கிடைக்கும், உண்மைதானே? உண்மைதான்க்கா. அது எப்படிக்கா உங்களால மட்டும் இவ்வளவு நெருக்கத்திலையும் நிதானமா இருக்க முடியுது? அது கர்த்தர் கொடுக்கற பலன்மா சுபி. நெருக்கமான நேரத்துல அவசரத்தோட முடிவெடுத்தா அது நல்லா இருக்காது இல்லம்மா. ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் எடுக்கிற முடிவு ஆபத்தா முடியும்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. எனக்கு நெருக்கமான சூழ்நிலைமைதான். வாடகை வீட்டுல இருக்கிற கஷ்டம் வார்த்தையில சொல்ல முடியாதுமா. ஒவ்வொரு வீடா மாறும்போது படுற வேதனை ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வீடு மாதிரி சுதந்திரமா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அதுக்காக அவசரப்பட முடியாது, அவசரப்படவும் கூடாது. நெருக்கத்துல நிதானமா இருந்தாதான் கர்த்தருடைய ஆலோசனைய தெளிவா கேட்க முடியும், கர்த்தருடைய நடத்துதலையும் புரிஞ்சுக்கொள்ள முடியுமா. உங்ககிட்ட இருந்து நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன்க்கா. என்னம்மா? நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையோட கலந்து இருக்கு. அதனாலதான் நீங்க பேசும்போது மாற்றத்தை கொண்டு வருதுக்கா. சரிம்மா, போலாம்.